ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்ய பாலமுருகன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். 60 கல்யாணம் வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு சண்டே நைட்டு வந்துட்டு இந்த மேரேஜ்க்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஆரணி பக்கத்தில் கலம்பூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தோம். இந்த ஊரில் இருக்கிற கோயிலில் தான் வந்து மேரேஜ் நடக்க போகுது. மார்னிங் வந்து மேரேஜ், மண்டே மார்னிங் மேரேஜ். நாங்கள் நைட்டே போயிட்டோம். நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை பெஞ்சிச்சு. நாங்கள் அந்த டைமில் வந்து கோயிலில் தான் இருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த கோயில். அந்த டைமில் தான் வந்துட்டு அங்கே எல்லாமே டெக்கரேட் பண்ணிகிட்ருந்தாங்க, எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க கணபதி பூஜைக்காக. ஃபஸ்ட்டு எது ஆரம்பித்தாலும் கணபதி பூஜையோடு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு கணபதி பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் வந்து மழைலாம் நின்று கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மேரேஜ் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாமி முன்னாடி நின்று பாட்டு பாடி வரம் கேட்பாங்க, அப்புறம் வந்து சாமியை புகழ்ந்து பாடுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஒருத்தர் பாடிட்டுருந்தார், அதை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இந்த கோயிலுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நால்வருக்காக ஒரு மண்டபம் இருக்குது. பன்னீர் திருமுறையில் இருக்கிற பாடல்கள் எழுதியதில் 4 ரைட்டர்ஸோட சிலையை வச்சு இங்கே வந்து வழிபடுறாங்க. அதான் நால்வர் மண்டபம். இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர், திருநான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி இவங்களோட சிலைகளை வச்சு இங்கே வழிபடுறாங்க. இங்கே வந்துட்டு அந்த பன்னீர் திருமுறையில் இருக்கிற பாடல்கள் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு இயர் ஃபுல்லுமே ஆகுமா அதை பாடி முடிக்கிறதுக்கு. டெய்லி வந்துட்டு இந்த பாட்டை வந்துட்டு இங்கே வந்து பாடுறாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நிறைய பேர் வரல அப்படின்னு சொன்னாங்க, இருந்தவங்க மட்டும் பாடிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப பழமையான ஃபோட்டோஸாக இருந்துச்சு. இந்த சிலைகளை வச்சு இவங்க வந்து வழிபட்டு இருக்காங்க. இந்த மண்டபத்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை வச்சு இப்போ இந்த நால்வருக்காக வந்துட்டு இங்கே வந்து ரெகுலராக டெய்லி வந்து இந்த பாடல்களை வந்துட்டு இங்கே பாடிட்டுருக்காங்க. அதில் 2 பேர் பாடின பாட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ரொம்பவே அழகாக பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு வந்துட்டு புக்கு வச்சு படிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆப் மூலமாகவும் அந்த பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பேருமே ரொம்பவே அழகாக பாட்டு பாடினாங்க. அந்த ஃபுல் சாங்குமே நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணேன் அப்படின்னா டைம் டியூரேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். திரும்பவும் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்த உடனே இப்போ தான் மணமகளும் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு கணபதி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கும். இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கணபதி பூஜை நடந்ததுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு போக போகிறோம். இப்போ தான் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அங்கே போகலாம் கணபதி பூஜை நடக்கிற இடத்துக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் விஐபியை பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிவிதா. அவங்க தான் வந்துட்டு தாத்தா பாட்டியோட பேத்தி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாரி கட்டிக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்றத. ஸோ இப்போ கணபதி பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க அங்கே போய் பார்க்கலாம்.
விநாயகரை வழிபடாமல் இருந்தால் பல விதமான இன்னல்கள் ஏற்படும். இவையெல்லாம் ஏற்படுத்துறது யாருன்னு கேட்டால் எழுதுமே ஏற்படுத்துறாங்க. இன்பத்தை கொடுக்கிறதையாவது இன்பத்தை கொடுக்கிறதையாவது வெளியே கேட்கணும். ஆனால் விநாயகரை ஒன்றும் பார்க்கணும். இப்போ கணபதி பூஜை முடிஞ்சிடுச்சு, நாங்கள் இங்கேருந்து மண்டபத்தில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வீடு மாதிரி இருந்துச்சு. இந்த மண்டபம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பழமையான மண்டபம் மாதிரி இருந்துச்சு. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால, அதாவது மண்டபத்துக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால நிறைய பேர் நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டபம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போக போகிறோம். நிவி, வந்த கெஸ்ட் எல்லாம் விட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிட்றே. நீ என்ன சாப்பாடு? உன்னை நம்பி தந்து சென்னையில இருந்து வந்தோம், புதுவஞ்சையில இருந்து வந்துருக்கோம். மார்னிங் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா கோயிலில் தான் இப்போ மேரேஜ் நடக்க போகுது. 60வது கல்யாணன்றது நம்ம எல்லாருக்குமே நடந்துருமா அப்படின்றது டவுட் தான். ஆனால் 60வது கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அதை அட்டன் பண்ணுங்கள். 60வது கல்யாணம் வந்து மணமகனோட 60 வயசு பூர்த்தி ஆனதுக்கப்புறம் இந்த மேரேஜ் நடத்துவாங்க. 60வது கல்யாணத்தை சஷ்டி எப்த பூர்த்தி திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டின்றது 60, எப்த அப்படின்றது ஏஜ், பூர்த்தி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சஷ்டி எப்த பூர்த்தி அப்படின்னா 60 வயசு பூர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் தான் இந்த திருமணத்தை நடத்துவாங்க. இந்த கோயிலோட ஆப்போசிட்டில் வந்து கைத்தறி சேலைகள்லாம் இருந்துச்சு. நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு சேரீகள்லாம். அந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நாங்கள் சேரீயோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டோம். பட் வந்து அங்கே வந்து சேரீ வந்து அதிகமாக இல்லை, அவங்க வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க, இல்லைன்னா கடைக்கு வர சொன்னாங்க.
இங்கே இருக்கிற சாரீ எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 700 ரூபீஸ். ரொம்ப கம்மி ரேட்டுன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து வெளியே போயிட்டு வாங்கினோம் அப்படின்னா, அதாவது ஷோரூமில் வாங்கினோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இதோட ரேட் வந்து 1000க்கு மேலே தான் இருக்கும். பட் வந்து அங்கே 700ன்றது ரொம்பவே கம்மி தான். நம்ம அங்கே நேராக வந்து போய் வாங்கும் போது ரொம்ப கம்மியாக தராங்க. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண சாரீ இது ரெண்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.